அன்பிற்கினிய பத்தாம் வகுப்பு மாணவிகளை உங்கள் அனைவருக்கும் ஆர்பிகே சாரின் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் ஏழில் சிற்றகல் ஒளி என்று சொல்லக்கூடிய ஒரு உரைநடை பகுதி இருக்குது. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை எழுதினவர் மாப்போ சிவஞானம் என்று சொல்லக்கூடியவர். எனது போராட்டம் என்னும் மாப்போ சிவஞானத்தின் தன்வரலாற்று நூலில் இருந்து இந்த கட்டுரை தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் மாப்போ சிவஞானம் 1906 பிறந்து 1995 இறந்து போனார். விடுதலை போராட்ட வீரர். 1952 முதல் 1954 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும், 1972 முதல் 1978 வரை சட்டமன்ற மேலவை தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். தமிழரசு கழகத்தை தொடங்கியவர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் இவர். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற ஒரு நூலுக்காக 1966 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு சிலை அமைத்து உள்ளது. எந்த வருடம் அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினார், என்ன நூலுக்காக? 1966 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது. என்ன நூல்? வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற நூலுக்காக. சரிதானே? இப்போது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் தாங்க அந்த மாப்போ சிவஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். கதை கேட்கும் வழக்கம் சிறிய வயது முதல் அனைவருக்கும் இருக்கிறது. கேட்பது குறைந்து போய் இன்றைக்கு கதை படிப்பது அதன் அடுத்த படிநிலையை அடைந்துள்ளது. அதுவே ஒருவரை படிப்பாளியாகவும் படைப்பாளியாகவும் பக்குவப்படுத்துகிறது. அப்படியான ஒரு படைப்பாளி தன்னை முன்வைத்து தன் நாட்டின் வரலாற்றை கூறும் நிலை சிலருக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது. வரலாற்றின் போக்கினை மாற்றி வடிவமைத்தவர்களின் வாழ்க்கை கதையை தன் வரலாறாக படிப்பது நம்மையும் அந்த வரலாற்று பாத்திரமாகவே உணர வைக்கும். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் 1906 ஆண்டு மிகவும் சிறப்புடைய ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது. அந்த ஆண்டில் தாங்க காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற ஒரு அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்தார். காந்தியடிகளின் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது அறப்போர் எந்த நாட்டில் தொடங்கினார்? தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டை தனித்து நோக்கினாலும் வரலாற்று சிறப்புக்குரிய நிகழ்வுகள் பல அந்த ஆண்டில் தாங்க நடைபெற்றனவாம். எந்த ஆண்டு? 1906. வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினது அந்த ஆண்டில் தான். இத்தகைய சிறப்புள்ள ஆண்டின் ஜூன் மாதம் 26 நாள் சென்னை 1000 விளக்கு வட்டம் சால்வன் குப்பம் என்னும் பகுதியில் நான் பிறந்தேன். நான் பிறந்த வட்டத்துக்கு 1000 விளக்கு என பெயர் இருப்பினும், அவர் பிறந்த வட்டத்துக்கு 1000 விளக்கு அப்படிங்கிற பெயர் இருந்தாலும், என்னை பெற்றெடுத்த குடும்பம் வறுமை என்னும் இருள் சூழ்ந்தது தான் காரணம். என் தந்தையார் பெயர் பொன்னுச்சாமி, அன்னையின் பெயர் சிவகாமி. பெற்றோர் எனக்கு இட்ட பெயர் ஞானப்பிரகாசம். ஆனால் சரபையர் என்ற ஒரு முதியவர், நல்ல ஞாபகம் வச்சுங்க, பேர் என்ன? சரபையர் அப்படிங்கிற ஒரு முதியவர் ஒருவர் என்னுடைய பெயரை மாற்றி சிவஞானி என்று அழைத்தார். பின்னாளில் அவர் எனக்கு இட்டு அழைத்த அந்த சிவஞானி என்னும் பெயரே சிறிது திருத்தத்துடன் மாற்றி சிவஞானம் என்று நிலை பெற்றது. வறுமையால் இழந்த கல்வி. நான் பள்ளி படிப்பில் 3 வகுப்பில் நுழைந்த 7 நாளில் பகல் நேரத்தில் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு திரும்பவும் பள்ளிக்கு போனேன். காலையிலேயே பாடப்புத்தகங்களோடு வராததற்காக ஆசிரியர் என்னை கண்டித்தார். நீ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு பிற்பகலில் வருகிற போது புத்தகங்களை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார் அந்த ஆசிரியர். கையில் புத்தகம் என்று இருந்த என்னை கண்ட ஆசிரியர் பள்ளியிலிருந்து விரட்டி விட்டுட்டார். இது எனக்கு பெருத்த அவமானமாக இருந்தது. அழுத வண்ணம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்.
நான் அழுவதற்கான காரணத்தை அறிந்ததும் என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார். என்னை நல்ல வெயில் நேரத்தில் வீட்டுக்கு விரட்டியதற்காக ஆசிரியரை என் தந்தையார் வாயார வைதார். வைதார்னா திட்டினார்னு அர்த்தம். அன்றோடு என்னுடைய கல்வி முற்று பெற்றது. மூன்றாம் வகுப்பிற்கு அந்த நாளில் தேவைப்பட்டவை என்ன தெரியுமா? ஆங்கில புத்தகமும் தமிழ் புத்தகங்களும் தான். இவற்றை கூட வாங்கி கொடுக்க என் குடும்பத்தில் வறுமை இடம் தரவில்லை. செவிச்செல்வம் பெற்றேன். செவிச்செல்வம்னா கேள்விச்செல்வம்னு அர்த்தம். அன்னையார், என்னுடைய அன்னையார் இளமையிலேயே எனக்கு பயிற்றுவித்த பாக்கள், பாக்கள்னா பாடல்கள், எனது இலக்கிய பயிற்சிக்கான பால பாடங்களாக அமைந்தன. அள்ளி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை ஆகிய அம்மானை பாடல்களை பாடுவார். அந்த நேரத்தில் என்னையும் சிறிது நேரம் அந்த நூல்களை படிக்க வைப்பார். அதனால் சந்த நயத்தோடும் எதுகை மோனையோடும் உள்ள அந்த அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பாடி பிள்ளைப்பருவத்திலேயே இலக்கிய அறிவை வளர்த்து வந்தேன். சில சமயம் சித்தர்கள் பாடல் பாடிய பாடல்களையும் தானாகவே விரும்பி படித்து அதனை மனனம் செய்வேன். மனனம்னா மனப்பாடம் செய்வேன். சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாகவும் நான் இலக்கிய அறிவு பெற்றேன். சொற்பொழிவுனாக்கா அதாவது இந்த பட்டிமன்றம், வடக்காடு மன்றம், இது மாதிரி சொற்பொழிவு மன்றம் அப்படின்னு ஒன்று இருக்கும். சொற்பொழிவுனா தான் ஒருத்தர் மட்டும் பேசுவார். நிறைய செய்திகளை, இலக்கிய செய்திகளை, புராண செய்திகள்லாம் நிறையா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாகவும் நான் இலக்கிய அறிவு பெற்றேன். அப்போது அவர்கள் வெளியிடக்கூடிய சிறந்த கருத்துக்களை எல்லாம் நான் ஒரு ஏடுகளில் குறித்து வைத்து கொள்வேன். ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கு ரெண்டே ரெண்டு வழிகள் தாங்க இருக்குதான். ஒன்று கல்வி, ஒன்று கல்வி, மற்றொன்று கேள்வி ஞானம். நான் முறையாக ஏட்டுக்கல்வி பெற இயலாமல் போனதால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்வதற்காக அந்த கேள்வி ஞானத்தை பெறுவதிலே மிகுந்த ஆர்வம் காட்டினேன். எனது கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையிலேயே திருப்பாத்திரி புலியூர் ஞானியர் அடிகளுக்கே மிகுந்த பங்குண்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திருப்பாத்திரி புலியூர் ஞானியர் அடிகளுடைய அந்த சொற்பொழிவை தான் இந்த மாப்போ சிவஞானம் அவர்கள் அடிக்கடி கேட்டு கேள்வி ஞானத்தை வளர்த்துக்கிட்டாராம். அந்த அளவுக்கு அவர் சிறப்பாக பேசக்கூடியவர். புத்தக பித்தன். எனக்கு உலகியல் அறிவு தோன்றிய நாள் தொட்டு இயன்றவரை தமிழ் மொழியிலும் நல்ல புலமை பெற்றிட வேண்டும் என்று விரும்பி அதற்காக இடைவிடாது முயன்று வந்திருக்கிறேன். சுருங்கச் சொல்லப்போனால் என்னுடைய அறியாமையுடன் கடும் போர் நடத்தியிருக்கிறேன். நூல் வாங்குவதற்கு போதிய பணமில்லாத குறையால் பழைய புத்தகங்கள் விற்கக்கூடிய கடைகளுக்கு சென்று எனக்கு விருப்பமான புத்தகங்களை மிக மிக குறைந்த விலைக்கு வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். உணவுக்காக வைத்திருக்கக்கூடிய பணத்தில் புத்தகங்களை வாங்கிவிட்டு பல வேளைகளில் நான் பட்டினி கிடந்திருக்கிறேன். குறைந்த விலைக்கு நல்ல நூல் ஒன்று கிடைத்துவிட்டால் பேரானந்தம் அடைவேன். என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னவென்று கேட்டால், என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்களை தவிர வேறில்லை என்று உறுதியாக என்னால் கூற முடியும். பேராய கட்சி அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சின்னு அர்த்தம். 1931 காந்தி இர்வின் ஒப்பந்த காலத்தில் நாடு முழுவதிலும் இருந்து பேராய கட்சிக்காரர்கள் ஆக்க வழிபட்ட வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். அந்நிய துணிக்கடை மறியல். அந்நிய துணிக்கடை மறியல்னாக்கா அயல்நாட்டுக்காரவங்களுடைய அதாவது அந்த ஆங்கிலேயர்களுடைய துணிகளை நம்ம அணியக்கூடாது அப்படின்னு. அப்புறம் காந்தி இர்வின் ஒப்பந்தப்படி அனுமதிக்கப்படவில்லை அது. ஆகவே தீண்டாமை விலக்கு, கதர் விற்பனை ஆகியவற்றிலே பேராய கட்சிக்காரர்களை ஈடுபடுத்தியது கட்சி தலைமை. பேராய கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்களிலும் கதர் விற்பனைகளிலும் தவறாமல் நான் கலந்து கொள்வேன். 6 மாத கடுங்காவல். 30/9/1932 தமிழா துள்ளி எழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக நான் சிறையிலிடப்பட்டேன். பழங்காலத்திலே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி
சோழனாண்ட சிறப்பை சொல்லி சேரனாண்ட மாண்பினை காட்டி நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையையும் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். அவற்றை நானும் வேறு சில தோழர்களும் சேர்ந்து நூற்றுக்கணக்கான பிரதிகளை கையாலேயே எழுதினோம். எதிர்பார்த்தபடியே காவலர்கள் கைது செய்தனர். வழக்கு தொடரப்பட்டு 3 மாத கடுங்காவல் தண்டனையும் 300 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. கட்ட தவறினால் மேலும் 3 மாத காலம் கடுங்காவல் என்று சொல்லி நான் 6 மாதமும் கடுங்காவல் அனுபவித்தேன். ஏன் அப்படின்னு கேட்டினா, அந்த 300 ரூபா பணம் என்னால் கட்ட முடியலை, அதை 6 மாதமும் நான் சிறையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சிறையில் வேளா வேலைக்கு எப்படியோ எனக்கு சோறு கிடைத்து வந்தது. என்னளவில் தொடர்ந்து 6 மாத காலத்திற்கு வாழ்க்கை போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டேன். சி வகுப்பு சோறு தான் என்றாலும், எங்கே சிறைச்சாலையில் ஏ வகுப்பு, பி வகுப்பு, சி வகுப்பு அப்படின்னு இருக்குது. ஏ வகுப்புனா சாப்பாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும், பி வகுப்புனா கொஞ்சம் சுமாராக இருக்கும், சி வகுப்புனா சுத்தரம் நல்லாவே இருக்காது. புரியுதுங்களா? ஆமாம், சி வகுப்பு சோறு தான் என்றாலும் அடிக்கடி பட்டினியை சந்தித்தவனுக்கு அதுவே அமுதம்தானே. ஆனால் என் குடும்பத்தின் அவல நிலை நினைவுக்கு வந்த போதெல்லாம் சிறையில் தரப்பட்ட அந்த உணவை மனநிறைவோடு உண்ண முடியாதவனானேன். 1942 8ஆம் நாள் இந்திய வரலாற்றின் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க புனித நாளாகும். அன்றுதான் இந்தியாவை விட்டு வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய கட்சி ஒரு மனதாக நிறைவேற்றியது. அன்னைக்கு தான் தேசம் முழுவதும் அன்று புத்துயிர் பெற்றது. நாடெங்கும் தலைவர்கள் கைதான நிலையில் நானும் 13ஆம் நாள் வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன். காமராசர், தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம் உட்பட தென்னகத்தின் முன்னணி தலைவர்கள் பலரை நான் அங்கு கண்டேன். சில நாட்களுக்கு பின் அங்கிருந்து அமராவதி சிறைக்கு மாற்றினர். சிறைச்சாலையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் மேற்கூரை எப்படி விதமாக இருந்துச்சு, துத்தனாக தகடு. புரியுதுங்களா? இந்த தகர சீட்டு போட்டிருப்பாங்களே, அதே மாதிரி துத்தனாக தகடுகளால் வேயப்பட்டு இருந்தது. கோடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் சுமார் 120 டிகிரியை கூட வெயில் அடிக்க காயக்கூடிய பகுதியில் மின்சார விசிறி கூட இல்லாமல் எங்களுடைய நிலை மிகவும் இறங்கத்தக்கதாக இருந்தது. அன்பு மாணவிகளே, இதுவரை இந்த பாடம் இருக்கட்டும். மீண்டும் இதே பாடத்தை இதனுடைய பிற்பாதியை அடுத்த வகுப்பில் நடத்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.